சாய்ராம், இந்த நாளுக்குண்டான கேள்வி. ஒருவருக்கு கடவுள் பக்தி இருந்தா மட்டுமே போதும், கடவுள் அவங்கள காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு பக்தி அதிகமா இருந்தோ முட்டிக்கு கீழே இருக்கிற காலை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ ஏன் கடவுள் அந்த இடத்துல அவருக்கு உதவல? இதுதான் இன்றையோட கேள்வி. இது ஒரு அருமையான கேள்வி. இந்த மாதிரியான ஒரு கேள்வி பதில ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு. எஸ், நிறைய பேருடைய விஷயங்கள் கடவுளோட பக்தி இருந்தும் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள் வருது. இதை நம்ம தெளிவாக அன்பே சாயில பேசியிருக்கோம். பட் ஷார்ட்டாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பகுதியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது. உங்கள் மனசில் 10 பேருக்கு நீங்கள் எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுருக்கீங்க? இல்லாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க? பக்தின்றது கடவுள் முன்னாடி போயிட்டு கற்பூரம் காட்டுறதோ, அங்க பிரதட்சணம் பண்ணுறதோ, அது மட்டும் இல்லை, அது எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உள்ளே நம்ம என்ன நடக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அடிக்கடி நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், உள்ள சுத்தப்படுத்தினா போதும். உள்ளதான் சுத்தமாக இருக்கணுமே தவிர வெளியில் சுத்தம் தேவைதான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சுத்தங்களாக இருக்கும். இது ஒன்று. நீங்கள் எந்த மனுஷங்க கிட்டேயும் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. யார் என்ன உங்ககிட்ட கேள்விகள் கேட்டாலும், உங்ககிட்ட உரிமையாக பழகினாலும், நீங்கள் அவங்கக்கிட்ட அன்போடு அக்கறையோடு இருக்கணும். இது எல்லாம் தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தத்தின் வெளிப்பாடுகள். நான் கோயிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி எப்படின்னா, அப்போ கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் ஏன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருதுன்னா, மனசு சரியில்லை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, மனசு நல்லா இருக்கு, பக்தி நல்லா இருக்குது அப்படின்னா, கர்மாக்கள் அடிப்படையில் இது மாதிரியான விஷயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பக்தி இருக்குது அப்படின்றத தாண்டி உள்ளே நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கடவுள் அகத்தை தான் பார்க்குறாரு, புறத்தை பார்க்குறது இல்லை. மனுஷன் புறத்தை மட்டும்தான் பார்க்குறான். மனுஷன் இப்படிப்பட்ட பக்தி இருந்துச்சுன்னா தான் குடும்பம் தனக்கும் எந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறான். ஆனால் இவன் தனக்கு கொடுத்ததை வச்சு மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சான்றதை கடவுள் பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு இங்கே வருது. அதனால் பக்தியோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரிய கடமை இங்கே எல்லாருக்கும் இருக்குது. இதை மனசில் புரிஞ்சு நம்ம வாழ்வோம். ஜெய் சாய்ராம்.